ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கேள்வி பார்க்க போகிறோம். இந்த பாடத்துடைய ஆல்மோஸ்ட் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் மோஸ்ட்லி இந்த 2 வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த பாடத்தை நம்ம முடிச்சிடலாம். இந்த பாடத்தில் ஆல்மோஸ்ட் 18 வீடியோ போட்டுருவோம் முடிக்கிறதுக்குள்ளார. இதில் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கேள்வி. இந்த பாடத்தில் வந்து கண்ணை மூடிக்கிட்டு உங்களை நான் கேட்கலாம் அப்படின்னா இந்த கேள்வி தான் நான் கேட்பேன். ஓகேவா? பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை. ரோட்ல கார் போகுது, நேரான பாதையில் மட்டும் நம்ம போக போகிறது கிடையாது. சில சமயங்களில் ஒரு வட்டப்பாதையில் போகிற மாதிரி இருக்கும், சில சமயங்களில் வளைவு நெளிவுகளில் போகிற மாதிரி இருக்கும். அதனால அந்த திசையில் போகிறப்ப, அந்த மாதிரி ஒரு ரோட்ல போகிறப்ப வேகங்களை ஏற்றி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறப்ப நான் ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறன்றது அதே 10 கிலோமீட்டர்லேயே போக முடியாது. 100 கிலோமீட்டரில் கார் ஓட்டுவேனே தவிர 100 கிலோமீட்டர் குறைய மாட்டேன், அதிகமாக போக மாட்டேன்னுலாம் முடிவு பண்ண முடியாது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய காரோடைய வேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ நம்ம பண்ணணும். அப்போ தான் காரை பத்திரமாக ஓட்ட முடியும். அது வந்து எல்லா சூழ்நிலைகளையுமே வந்து எல்லா டிரைவருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லா பாதி டிரைவர் வந்து ஒரு அரகுர டிரைவராக தான் இருப்பான். அவனுக்கு எந்த எந்த இடத்துல எவ்வளோ வேகத்தில் போகணும் அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு விவரம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதுக்காகவே சாலைகள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்பயே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வளைவுகளாக இருக்கிற சாலைகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் சாலையை கொஞ்சம் மேலே ஏற்றின மாதிரி கட்டுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே படத்தில் பாருங்களேன், சாலையுடைய சமப்பரப்பு வந்து இந்த லெவலில் தான் இருக்கும். இந்த சாலையுடைய சாதாரணமாக கட்டுற சாலையோடய அளவு இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு அளவு இந்த சாலையை மேலே ஏற்றுறாங்க, ஏற்றி அதை கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டுற சாலைகளை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேங்க் அல்லது வெளி விளிம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக், இந்த மாதிரி ரோடு, அந்த மாதிரி பேங்கிங் இருந்துச்சுன்னா பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அல்லது வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை. வெளி விளிம்பு, வெளியில் இருக்க இந்த விளிம்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கு, அதனால பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா, இப்படி ஏத்துறப்ப வந்துட்டு உங்களுக்கு சரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை பெருமளவுக்கு குறைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் மெயினானது. இது நம்ம புக்கில் 5 மார்க் கேள்வியில் 10வது கேள்வியாக இருக்கும். அதனால் கவனமாக பாருங்கள். இந்த எந்த கோணத்துக்கு அதை ஏற்றுறாங்களோ அதை வந்துட்டு வெளி விளிம்பு கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது பேங்கிங் ஆங்கிள் அப்படின்றதையும் கூப்பிட்றாங்க. இப்போ இதுக்கான ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எப்படி ஒரு கார் வந்துட்டு சறுக்கிக்கிட்டே போகாமல் தவிர்க்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் போய் எல்லா ரோடையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் பொதுவாக ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, ரோடை வந்துட்டு போடுறாங்க அப்படின்னா இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் போடணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. உள் விளிம்பு, அதாவது இன்னர் ட்ராக்கை கம்பேர் பண்ணுறப்ப அவுட்டர் ட்ராக்கு கொஞ்சம் மேலே ஏற்றின மாதிரி இருந்துச்சுன்னா சறுக்கிக்கிட்டே போகிறத தவிர்க்கலாம். இதுதான் கான்செப்ட், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த கான்செப்டை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இந்த வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலைகள், பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு ரோடு வந்து நார்மலாக போடுறப்ப அது சமமாக தான் போட்டாகணும். ஓகேவா? இப்போ இந்த வெளி விளிம்பை வந்து உயர்த்தப்படுது. ஸோ இந்த வெளியில் இருக்கிறது இந்த தளத்துலேருந்து மேலே தூக்கி வைக்கிறாங்க, ஒரு கோணத்தில் இப்படி மேலே நோக்கி போகுது. ஏன் அப்படின்னா, கார்ஸ் வேகமாக வர்றப்ப அந்த வளைவுகள் திரும்புகிறப்ப சறுக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கோணத்துக்கு வந்து உயர்த்துறாங்க. அந்த கோணம் பார்த்தா நம்ம டீட்டான் எடுத்துக்க போகிறோம். இப்போ கார் நமக்கு இங்கே இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கும். கார் உன்ன நோக்கி, இந்த ஸ்க்ரீன்லேருந்து உன்னை நோக்கி வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ தொடர்ந்து இந்த கார் வந்து புவியீர்ப்பு விசையினால கீழ் நோக்கி இழுக்கப்படும். ஃபஸ்ட்டு இது ஓகே, காரணம் எல்லா உயிர்களுமே பொதுவாக புவியீர்ப்பு விசையினால கீழ் நோக்கி இழுக்கப்படும். அது உடஞ்சி ரோடுக்குள்ளே போயிடக்கூடாது இல்லையா, அதுக்கு எதிராக வந்து ஒரு மேல்நோக்கு விசை, அதாவது நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அல்லது செங்குத்து விசை வந்து இதே சைஸுக்கு மேலேயும் இருக்கும். ஆனால் இங்கே செங்குத்து விசை வந்து கொஞ்சம் விலகி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா புவியீர்ப்பு விசை, பூமி வேணால் எல்லா பரப்புமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது, அதனால் கோடு நான் நேராகவே வரைஞ்சிக்கிட்டேன். ஆனால் இந்த சாலையே ஒரு பக்கம் மேல் நோக்கி இருக்கு இல்லையா, அதுக்கு செங்குத்தாக வரையணும்னா இதேமாரி நேர்கூடாக வரக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் சாஞ்சிருக்கணும், அதனால் அப்படி போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், நிறைய இடத்துல இதை பார்த்துருப்போம். ஒன்று வந்துட்டு இதை நான் எக்ஸ் அச்சுன்னு எடுத்துக்கிறேன்,
அப்போ ஒய் அச்சு நான் இங்கே வரையணும். அந்த இந்த இந்த கோடோடு வர்றதை நான் ஒய் அச்சுன்னு எடுத்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட அச்சு மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் இருக்க மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல எனக்கு என்ன தெரியும், இதோடைய மதிப்பு, இது எனக்கு எம்ஜின்னு தெரியும். ஏன்னா புவியீர்ப்பு விசை, அதோடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா வந்து எம்ஜி அல்லது எம்ஏ நியூட்டன் ஃபார்முலா படி. இது வந்து உனக்கு மேல் நோக்கு விசை, நார்மல் ஃபோர்ஸ், இது என்னன்னு வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய மதிப்பையும் இதுக்கு செங்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன மதிப்பு, எவ்வளோ தூரம் அதுக்கான வேகம் தேவைப்படும், அந்த கார் திரும்புறதுக்கு, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல இதை கண்டுபிடிப்போம், இந்த பகுதியை கண்டுபிடிப்போம். இது நம்ம கோணம் டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பகுதி, உன்னுடைய ஆப்போசிட் அல்லது எதிர்ப்பக்கம். முக்கோணத்தில் நீளமான பகுதி வந்து உன்னுடைய ஹைபாட்னியூஸ் அல்லது கர்ணம். மீதியுள்ள பக்கம் அடுத்துள்ள பக்கம் அல்லது அடிப்பக்கம் அல்லது அட்ஜசன்ட். ஸோ இங்கே எனக்கு அடுத்துள்ள பக்கம் தான் தேவை, அட்ஜசன்ட் தான் தேவை, எனக்கு கர்ணம் தெரியும். அடுத்துள்ள பக்கம் வகை கர்ணம் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், இது உன்னுடைய காஸ் தீட்டாவோட வேல்யூ. ஹைபாட்னியூஸ் கர்ணத்தோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ ஏ பை என் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. என் இந்த பக்கம் போச்சுன்னா ஏ ஈக்குவல் டு காஸ் தீட்டா என்னன்னு கிடைக்கும், அல்லது என் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ இதனுடைய மதிப்பு என் காஸ் தீட்டா. இதுக்கு 90 டிகிரி இருக்கிறதுனால இதை நான் வந்து என் சைன் தீட்டான்னு எடுத்துக்க போகிறேன். இல்லை கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிக்கலாம். இதை நீ புள்ளி வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கோ, இதாக டீட்டா. முக்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கம் வந்துட்டு எதிர்ப்பக்கம், ஆப்போசிட் அல்லது எதிர்ப்பக்கம். ஸோ ஆப்போசிட் இருக்குது, ஹைபாட்னியூஸ் இருக்குது. ஆப்போசிட் இருக்குது, ஹைபாட்னியூஸ் இருக்குது. எதிர்ப்பக்கம் போய் கர்ணம், அப்போ என்ன வரும், சைன் டீட்டா வரும். எதிர்ப்பக்கம் எனக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். கர்ணத்தோட மதிப்பு என்ன, ஸோ சைன் டீட்டா. அப்போ என்ன சைன் டீட்டாவும் இருக்கிறப்ப ஆப்போசிட் வந்து என் சைன் டீட்டான்னு கிடைக்கும். ஆப்போசிட் அல்லது எதிர்ப்பக்கம்ன்றது என்ன, இந்த பக்கம். ஏன்னா முக்கோ இந்த கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் இந்த மதிப்பு. இப்போ இது ரெண்டும் கிடைச்சிருச்சு, ஓகேவா. இதனுடைய விசைகள் எதுக்கு இணையாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த என் காஸ் டீட்டாவை பாருங்கள். இந்த என் காஸ் டீட்டான்றது இங்கே மேல் இருக்கு, அதுக்கு இணையான எதிர்ப்பக்க மதிப்பு வந்து எம்ஜி. அப்போ இது ரெண்டுத்தையும் சமமாக்கலாம். என் காஸ் டீட்டா என்பது எம்ஜிக்கு சமமாக இருக்கு. இப்போ இந்த பக்கம் பாரு, என் சைன் டீட்டா. இது ரொம்ப முக்கியமாக நீ புரிஞ்சுக்கணும், கவனமாக கேளு. ஸோ என் சைன் டீட்டா இருக்குது, என் சைன் டீட்டாவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த விசை வந்து எதுக்கான விசை, இந்த பார், கார் போயிட்டுருக்கு, வட்டப்பாதையில் திரும்புது, ஒரு ரவுண்ட் சர்க்குலர் ட்ராக்கில் திரும்புது. உள்நோக்கிய விசை, உள்நோக்கிய விசை நம்ம என்ன பார்த்தோம்னா மைய நோக்கு விசைன்னு சொல்லி பார்த்தோம், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய ஃபார்முலா என்ன, எம்வி ஸ்கொயர் பை ஆர். இதை ஒன்றுன்னு எடுத்துக்கலாம், இதை ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றையும் வகுத்துருங்க, ரெண்டை ஒன்றால் வகுக்க போகிறோம். அப்போ ரெண்டோட வேல்யூ என் சைன் டீட்டா பை கீழே என் காஸ் டீட்டா இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் வகுக்கணும், எம்வி ஸ்கொயர் பை ஆர் பை இஎம்ஜி. என்னும் என்னும் அடிபட்டுரும், சைனும் காசும் வகுத்தினா உங்களுக்கு டேன் டீட்டா கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த பக்கம் எம்வி ஸ்கொயர் பை ஆர் போட்டுக்கோ, வகுத்தலுக்கு வகுத்தல், இது வகுத்தல் இருக்கிறனால நான் மல்டிப்பிளில் மாற்றி எழுதுறேன். அப்போ இதோட விகிதமாக மாறிடும், ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அப்போ எம்ஜின்றது 1/MGயாக மாறிடும். வகுத்தில் பெருக்களை மாத்திரப்ப அந்த மதிப்போட தலைகீழ் மதிப்பு எடுத்து எழுதணும், எம்மையும் உம்மையும் அடிச்சிடலாம். அப்போ டேன் டீட்டாவோட மதிப்பு என்ன வரும், மேலே வரும், வி ஸ்கொயரையும் ஒன்றையும் பெருக்கனா வி பவர் 2 வரும், கீழே வந்துட்டு ஜிஆர் இருக்கும். இந்த ஜிஆர் இந்த பக்கம் கொண்டு போய்க்கும், ஏன்னா நமக்கு வேகம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வி ஸ்கொயருடைய மதிப்பு ஜிஆர் டேன் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். அப்போ வியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஆர் டேன் டீட்டா. ரெண்டு பக்கமும் மூலம் ரூட் இடுங்க, மூலமும் வர்க்கமும் அடிபட்டுருச்சுன்னா வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிஆர் டேன் டீட்டா அப்படின்னு கிடைக்கும். இது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்முலாக்கான அர்த்தம் என்னென்னா வி ஈக்குவல் டு ஆர் ஜி சைன் டீட்டா ரூட், அதாவது வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஜி சைன் டீட்டா, இதான் நம்முடைய ஃபார்முலா, சாரி டேன் டீட்டா. ஸோ ஒரு பாதையுடைய ரேடியஸ் ஆரம், புவியீர்ப்பு விசை, அப்புறம் அதை எவ்வளோ தூரம் கோணம் ஏற்றப்பட்டிருக்கு, அந்த ரோடை எவ்வளோ தூரம் எலவேட் பண்ணியிருக்காங்க, இந்த மதிப்புலாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வேகத்தை கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை வியோட மதிப்பு இதனோட மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் காரு சருக ஆரம்பிக்கும்.
ஓகேவா? ஏன்னா இந்த கோணத்தை விட அதோடைய புவியீர்ப்பு விசை மதிப்பு விட அந்த ஆரத்தை விட அதிகம் அதுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு தான் எனக்கு வேகமாக இருக்கணும். அதுதான் கரெக்டான வேகத்தில் நான் காரை திருப்பணும். ஒருவேளை அந்த மதிப்பை விட அதிகமான வேகத்தில் நான் காரை திருப்பினேன்னா கார் சறுக்கிட்டு போகும். சறுக்கிற சமயத்தில் ஓரளவுக்கு கார் டயருக்கும் தரைக்கும் உள்ள உராய்வு வந்து சறுக்கிறத கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அதையும் மீறி நீ வேகமாக போகிறப்ப கார் சறுக்கி வெளி நோக்கி போயிடும். ஏன்னா வேகம் இதை விட அதிகமாக இருக்குது. ஒருவேளை வேகம் கம்மியாக போகிற அந்த வளைவில் திரும்பக்கூடிய வேகத்தை விட குறைவான வேகத்தில் நீ திரும்புகிறேன்னா அது உள்நோக்கி சறுக்க ஆரம்பிக்கும். அப்பையும் டயருடைய உராய்வும் ரோடுடைய தளமும் வந்து ஓரளவுக்கு உரா இது ஒன்றா சறுக்கிறது தடுக்கும். ஆனால் ரொம்ப வேகம் கம்மியாகவோ இல்லை வந்து வேகம் ரொம்ப ரொம்ப வீக் பக்கத்தில் இல்லைன்னா சறுக்கிட்டு நீ உள்ளே நோக்கி போக ஆரம்பிப்பேன். அப்போ சரியான வேகத்தில் போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரொம்ப வேகமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப மெல்லமாகவும் போயிடக்கூடாது. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 மார்க் கேள்வியாக உங்களுக்கு கேட்பாங்க. 5 மார்க் கேள்வியில் 10வது கேள்வி வந்து இது. இப்போ இதை சார்ந்து நமக்கு ஒரு கணக்கு பார்க்கலாம். கன்சிடர் அ சர்க்குலர் ரோ சாரி இங்கே பார்க்கலாம் தமிழ். 20 மீட்டர் ஆரம் உடைய வட்டசாலையை கருதுக. ஒரு வட்டசாலையுடைய ஆரம் கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 20 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதன் வெளி விளிம்பு கோணம் டீட்டாவோட மதிப்பு 15 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த சாலையில் செல்லும் வாகனம் நழுவி விழாமல் பாதுகாப்பாக வளைவதற்கு தேவையான வேகம் எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ எவ்வளோ வேகத்தில் இந்த டீட்டா மதிப்பையும் ஆர் மதிப்பையும் வச்சு போனோம்னா வலுக்கிட்டு போகாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம், வி இஸ் ஈக்குவல் டு மூலம் ஆர் ஜி டேன் டீட்டா. இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். கன்சிடர் அ சர்க்குலர் ரோட் ஆஃப் ரேடியஸ் 20 மீட்டர். ஓகேவா? 20 மீட்டர் ரேடியஸ் இருக்குது. அது வந்துட்டு ஆங்கிள் வந்து 15 டிகிரி பேங்கிங்கில் இருக்குது. எவ்வளோ வேகத்தில் அந்த கார் வந்து டேர்ன் ஆகும், சேஃபாக டேர்ன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ போட்டுட்டு வியோட மதிப்பு கண்டுபிடிச்சின்னா அந்த வியோட மதிப்பு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். இப்போ வி ஈக்குவல் டு மூலம் ஆரோட வேல்யூ 20 மீட்டரில் தான் இருக்குது, அது கரெக்டான அலகில் தான் இருக்குது. இன்டு ஜியோட வேல்யூ கொடுக்கல. பூமியோட புவியீர்ப்பு விசை பொதுவாகவே 9.8. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ தெரியலனா கூட தெரிஞ்சுக்கோங்க. பெருக்கல் டேன் டீட்டா, டேன் 15 டிகிரி, வியோட மதிப்பு. அப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க, 9.8 20 பெருக்கினீங்கன்னா ஐ திங்க் 18.6 வரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். 9.8 பெருக்கள் 0.0 2 8 16, 2 9 18 19. ஸோ 19.6 வருது. 0.6 9 1 புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குல்ல, அப்போ 196.0. அப்போ மூலம் 196.0 பெருக்கள் டேன் 15 டிகிரி. நார்மலாக வந்து எக்ஸாமில் அட்டவணை கொடுப்பாங்க, கிளார்க் அட்டவணை, மடக்க அட்டவணை கொடுப்பாங்க, கிளர்க் டேபிள் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் இல்லை லாக் டேபிள் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் இந்த ஆங்கிள்லாம் எடுத்து எழுதலாம். ஒருவேளை எக்ஸாம்பிள் அதில் கொடுக்கலன்னா உங்கள் ஆன்சர் இதோடையின்னு எடுத்துக்கோங்க. அப்போ வி ஈக்குவல் டு மூலம் 196, புள்ளிக்கு அப்புறம் 0 இருக்கின்றால புள்ளி வைக்க தேவையில்லை, புள்ளிக்கு அப்புறம் ஒருவேளை 0 1 இருந்தால் புள்ளி வச்சுக்கணும், பெருக்கல் டேன் 15 தான் நம்மளுடைய மதிப்பு. வேகம் அப்படின்னு கொடுக்கு விலாசிட்டி கொடுக்கறதுனால மீட்டர் வினாடி பவர் -1 அதோடைய அழகை எழுதணும். இங்கே கேள்வியில் சில சமயத்தில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருவாங்கன்னா இந்த இடத்துலையே கொடுத்துருவாங்க, டேன் 15 மதிப்பை வந்துட்டு நீங்கள் 0.26 பயன்படுத்திக்கோங்க அப்படின்வாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். வி ஈக்குவல் டு மூலம் 196, டேனோட மதிப்பு என்ன, 0.26. இப்போ இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 196 பெருக்கள் 0.26, 6 6 36, 9 6 54, 3 57, 6 1 6 6 5 11, அப்புறம் 2 6 12, 2 9 18 1 19, 2 1 2 3, அப்புறம் 0 0 0, 6 9 10 5 0. புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, ஸோ புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வைக்க போகிறோம். அப்போ வியோட மதிப்பு என்ன வரும், மூலம் 50.96 இவ்வளோதான் வரும். ஓகேவா? இப்போ இதுக்கான மூல மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அப்போ வி ஈக்குவல் டு மூலம் புள்ளியை 2 நம்பர் வெளில தள்ளிடு. அப்போ 50.96 அப்படின்னு வரும். வெளில போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்பர் இல்லை இல்லையா, ஸோ புள்ளி காணாமல் போயிடும். வெளில போனதுனால 10 பவர் -2 போடணும், உள்ளே போச்சுன்னா ப்ளஸ்ஸில் போட்டுருக்கணும், வெளியில் போகிறதுனால மைனஸில் போடணும். இப்போ 50.96 மூலம் கண்டுபிடிங்க. 50.96 முதல்ல மூலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் தெரிஞ்சிருக்கோம், தெரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 7 7 49, மீதி 1 வரும், அப்புறம் இங்கே 96 இருக்குது.
ஓகேவா. ஏழு இங்கே இருக்கு இல்லையா, ஏழு வந்து ரெண்டால் பெருக்கிக்கோ, பதினாலு வரும். பதினாலுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் போட, அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். உதாரணத்துக்கு 141, ஒன்று வந்து 141 கொடுக்கும், மீதி வந்து 55 இருக்கும், புள்ளி ரெண்டு ஜீரோ போடணும். இப்படி வகுத்துக்கிட்டே போகலாம். ஸோ கிட்டத்தட்ட 71 புள்ளி இதோடைய மதிப்பு என்ன வரும், இப்போ 55 ரெண்டு ஜீரோ போட்டோம் இல்லையா, இது ரெண்டால் பெருக்கிக்கோ, மறுபடியும் உனக்கு எவ்வளோ வரும், 142 கிடைக்கும். மறுபடியும் ஏற்கனவே போட்ட மாதிரி 142, இங்கே ஒரு வேளை ஒன்று போட்டால் இங்கே ஒன்று போடணும், இங்கே ரெண்டு போட்டால் இங்கே ரெண்டு போடணும், இங்கே மூணு போட்டிங்கன்னா இங்கே மூணு போடணும். மூணு போட்டு பார்த்தீங்கன்னா 3 3 9, 3 2 6, 3 4 12, 3 1 3 4. ஸோ கிட்டத்தட்ட பக்கமாக வந்துருச்சு. ஸோ இதோட போதும், 71.3 இருக்குது. அப்போ வியோட மதிப்பு 71.3. இந்த 10 பவர் இதுக்கான மூல மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. வேறு என்ன இருக்குது, பெருக்கல் மூலம் 10 பவர் -2, வி ஈக்குவல் டு 71.3 10 பவர் -2. இதோடைய மதிப்புக்கு மூலம் எடுக்கணும், இதில் பாதியாக குறைச்சிக்கணும், அப்போ 10 பவர் -1, வி ஈக்குவல் டு 71.3 பெருக்கல் 10 பவர் -1, நம்ம 0.1 எழுதலாம். அப்போ வியோட வேல்யூ என்ன ஒன்று, அது ரெண்டையும் பெருக்கணும்னா 7.13 கிடைக்கும். அளவு வந்து மீட்டர் வினாடி பவர் -1. மூணு இடத்துல அந்த கணக்கை ஸ்டாப் பண்ணலாம். ஒன்று இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம், உனக்கு டேன் டீட்டா விடும், டேன் 15 மதிப்பு தெரியல, கேள்வியில் கொடுக்கல, அட்டவணை கொடுக்கல அப்படின்னா இங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லைன்னா நீ இங்கே போடலாம், இதோட ஸ்டாப் பண்ணலாம். இல்லைன்னா மேற்கொண்டு எளிமையாக மாற்றி இது வரைக்கும் கொண்டு வரலாம். ஒரே ஸ்டெப்பில் போட்டிருக்காங்க, அப்படி போடக்கூடாது. இந்த மாதிரி படிப்படியாக தான் போடணும். இப்படி போகிறப்ப தான் உனக்கு மார்க்கு கிடைக்கும். இல்லைன்னா நீ மனப்பாடம் பண்ணி எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு முழு மார்க்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை. மைய நோக்கு விசைன்னா என்னான்னு பார்த்தோம், ஒரு பொருள் வட்டப்பாதையில் சுற்றிட்டுருக்குது. அந்த பொருளை உதாரணத்துக்கு ஒரு பந்து கயிறு கட்டி நான் கையில் வச்சுருக்கிறேன், நான் நகர போகிறது கிடையாது, அந்த பந்து தான் நகரப்போகுது. நான் கையை மட்டும்தான் சுற்ற போகிறேன், கையில் என் தலைக்கு மேலே அந்த கையை ஆட்ட போகிறேன், பந்து என்னை சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்க போகுது. இந்த இடத்துல அந்த ஃப்ரேம், அந்த நிலைமம் குறியீடு மாறப்போகிறது கிடையாது. அதாவது நான் தான் அந்த பந்தை பார்த்துக்கிட்டு சுற்ற போகிறேன், ஓகேவா, நான் நகரில் என்னை வச்சுக்கிட்டு அந்த பந்து சுற்றுது. ஸோ அந்த கேஸ்லலாம் நம்ம மைய நோக்கு விசை, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். சில நேரங்களில் அப்படியே உள்ளேயும் நடக்கும், நானும் சுற்றுவேன் அந்த பந்தும் சுற்ற போகுது, ஓகேவா. உதாரணத்துக்கு நம்ம கண் இதிலலாம் போயிருப்பீங்க, தீம் பார்க்கில் இல்லை கண்காட்சிகள்லாம் போயிருந்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி ஒரு கேம் இருக்கும், கப்புக்குள்ளே நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அந்த தட்டு வந்து அப்படியே உங்களையும் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்களும் சுற்றுறீங்க, அந்த டிஸ்க்கும் சுற்றும், அந்த கப்பு மாதிரி இருக்கிற அந்த விளையாட்டும் சுற்றும். இது ஒரு எடுத்துக்காட்டு. இல்லைன்னா வந்து என்ன பண்ணலான்னா, அதே பந்தை வந்துட்டு நீங்கள் கையில் பிடிச்சிட்டு நீங்களும் சுற்றுங்க, அந்த பந்தும் சுற்றும் பாருங்கள். அப்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு நீங்களும் நகர்றீங்க அந்த பந்தும் நகருது. அப்போ அந்த இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலைம குறிப்பாயம், அதாவது எந்த ஒரு பொருளை சார்ந்து இன்னொரு பொருளை நீங்கள் அளவிடுறீங்களோ அதுதான் குறிப்பாயங்கள் அல்லது ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு காரை கன்சிடர் பண்ணிக்கோங்க, கார் மாதிரி இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஒரு மலை இருக்குது, கார் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த மலை நகராது, இது வந்து நிலைமமான குறிப்பாயங்கம், இது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம். இந்த கார் மலை மலை அப்படியே தான் இருக்க போது, கார் கொஞ்ச நேரம் இங்கே போயிருக்கும். அப்படி என்ன சொல்லுவேன், இந்த இடத்துல இவ்வளோ தூரத்தில் ஆரம்பத்தில் கார் இருந்துச்சு, இப்போ கார் இங்கே போயிடுச்சு, ஃபுல் தூரத்தையும் சொல்லுவேன். அப்போ ஒரு மலையை சார்ந்து அந்த கார் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும், ஏன்னா இங்கே நகராத ஒரு பொருள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த பொருளும் நகர்ந்து அந்த காரும் நகர்ந்தானா, அது வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசைக்கு வந்து விதிவிலக்காக கொண்டு வரும். இப்போ அந்த காருக்குள்ளே நீங்கள் உட்காந்துட்ருக்குறீங்க, காருக்கு பக்கத்தில் உங்கள் ஃபோன் இருக்குது, அப்போ கார் நகர்ந்து போயிட்டுருக்கு, நீங்கள் நகரலை, ஆனால் வந்துட்டு அந்த கார் உங்களையும் சேர்த்தி கொண்டு போயிட்டுருக்குது, ஓகேவா. உங்களை வெளியில் உள்ளேருந்து பார்க்குறப்ப அந்த கார் பெருசாக நகராத மாதிரி தான் உனக்கு ஒரு உணர்வை கொடுக்கும், ஆனால் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து இந்த கார் வந்து வேகமாக போகிற மாதிரியும், காருக்குள்ளே நீ நகராமல் உட்காந்துட்டுருக்குற மாதிரியும் தான் ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா காரில் போகிறப்ப நம்மளும் நகர்ற மாதிரியும் காரும் நகர்ற மாதிரியும் ஒரு மாயையை வந்து கொடுக்கும். அந்த மாயையை தான் வந்து மைய விலக்கு விசை அல்லது சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இன்னொரு விதத்தை எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா,
நம்ம ராட்டினங்கள்லாம் போயிருப்பீங்க, குதிரையெல்லாம் வச்சுட்டு நம்ம தீம் பார்க்கில் கண்காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அந்த கயிற்றோட குதிரையில் நீங்களும் உட்காந்துருப்பீங்க, அதே சமயத்தில் அந்த குதிரையும் சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ சுற்றுறப்ப குதிரையும் நீங்களும் சேர்த்து சுற்றுவீங்க. அப்போ என்ன உங்கள் பார்வையில் இருக்கும்னா, குதிரை முன்னோக்கி போயிட்டுருக்கு, நீங்களும் முன்னோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு கொடுக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, குதிரை வந்துட்டு சுற்றிகிட்ருக்கு, அது மேலே நீங்கள் உட்காந்துட்ருக்கிறீங்க அப்படின்ற ஒரு உணர்வை மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இன்னொரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு விளையாட்டு நீங்கள் சின்ன வயசில் விளையாடி இருப்பீங்க, இல்லை இப்போயும் நீங்கள் பார்க்குக்கெலாம் போனீங்கன்னா இந்த கேம் இருக்கும். நீங்கள் இதில் குழந்தைங்கன்னா இதில் நடுவில் உட்காந்துக்குவாங்க, சுற்றி எல்லோரும் இந்த சுற்றி விடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த குழந்தை நகரும், இந்த தட்டோடு சேர்ந்து நகரும், இதுக்குள்ளே நீங்கள் மற்ற பிள்ளைங்க நின்றுருந்தாங்களோ அது சேர்ந்து நகர ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த கயிற்றில் ஒரு பந்து நம்ம கட்டி விட்றோம். அப்போ சுற்ற சுற்ற என்ன ஆகும், இந்த பந்து வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கும். கரெக்டாக இந்த பந்து வந்துட்டு வெளிநோக்கி வர்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். யாருக்கு, இவனுக்கு. இவன் இந்த பந்தோடு இவன் சுற்றிகிட்டு இருப்பான், இவன் இந்த பந்தை பார்த்தான்னு வச்சுக்கோவன், இந்த பந்து வந்து வெளிநோக்கி போகிற மாதிரி உணர்வு கொடுக்கும். ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து ஒருத்தர் இந்த சுற்றுறத வேடிக்கை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பந்து வந்துட்டு வெளிநோக்கி வர்ற மாதிரி ஒரு உணர்வாக கொடுக்காது. இது ஒரு மாயையாக இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அல்லது மைய விலக்கு விசை, ஒரு பொருள் சென்ட்ரலேருந்து விலகி போகிற மாதிரி நான் கற்பனை காண்டுக்கிறேன், ஏன்னா உள்ள இவனும் சுற்றுறான் இதுவும் சுற்றுன்றப்ப இவனுடைய பார்வைக்கு இது வெளிநோக்கி சுற்றுற மாதிரி, வெளிநோக்கி போகிற மாதிரி தான் ஒரு உணர்வை கொடுக்கும். இவன் இங்கே இருக்கிறவன் பார்வைக்கு என்ன இருக்கும், இது இந்த திசையில் நோக்கி சுற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்க் சுற்றிட்டு இருக்கு, சுற்றுறப்ப பந்து சேர்த்து சுற்றுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு விதமான பார்வை உள்ள இருக்கிறப்பையும் வெளியில் இருக்கிறப்பையும் கிடைக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிறவன் நகர மாட்டான், இவன் வந்து நகருவான், வட்டப்பாதையில் நகர்ந்துட்டு இருக்கான். இவன் இனர்ஷியல் ஃப்ரேமாக இருக்க நிலைமை குறிப்பாயமாக இருப்பான், இவன் வட்டத்தில் சுழலும் ஒரு குறிப்பாயமாக இருப்பான். அதனால தான் ரெண்டு பேருடைய பார்வைக்கும் ரெண்டு ரெண்டு ரிசல்ட் கிடைக்குது. இந்த மைய விளக்கு விசைக்கு இன்னொரு பேர் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு போலியான ஒரு விசை, இது ஒரு சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, சூடோனாவே ஃபால்ஸ், அங்கே இல்லாத ஒரு விசையை அவன் கற்பனை பண்ணிக்கிறான் அந்த டிஸ்க்குள்ளே உட்காந்துட்டுருக்கான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் சுற்றுறதுனால அவனோட பார்வைக்கு பந்து வெளியில் போகுது, வந்து வெளியில் போகுது, கயிறு வந்து பந்து வெளியில் பறந்து போயிடாமல் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பார்ப்பானே தவிர, பந்தும் தான் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறத அவனால் உணர முடியாது. இல்லாத ஒரு கற்பனையான ஒரு விசையை இங்கே பேசுகிறதுனால தான் இதை நம்ம வந்து போலியான விசை அப்படின்றோம், அல்லது சூடோ ஃபோர்ஸ் அப்படின்றோம். சூடோனா ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மைய விலக்கு விசை, மையத்திலிருந்து விலகிறதுனால மைய விலகு விசைன்றாங்க, அல்லது சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா, நம்ம இந்த வீடியோ இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இந்த கான்செப்டில் மோஸ்ட்லி நமக்கு அஞ்சு மார்க் எதுவும் கேட்க மாட்டாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் மட்டும் என்னென்னு கேட்பாங்க, மைய விலக்கு விசைனா ஒரு விசை மையத்திலேருந்து விலகி செல்வது மைய விலக்கு விசை, ஃப்ளீயிங் ஃப்ரம் த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது, அதை நம்ம அடுத்து வர நாட்களில் பார்க்கலாம். அதுவரை டேக் கேர், பை.